ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வலிமை ஐஏஎஸ் அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏடிஓ எக்ஸாமுக்கு உண்டான கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் அஞ்சஞ்சு கொஷின்ஸ் இருக்கும், சரிங்களா? சரி, இன்றைக்கி நம்ம 26th கொஷின் பார்க்க போகிறோம். வை டஸ் த கெஸ்ட் புட் த ஃபோக் அண்ட் நைஃப் க்ராசஸ் ஆன் த பிளேட் ஆஃப்டர் ஹீ ஹாஸ் ஃபினிஷ்ட் ஹிஸ் மீல்? விருந்தினர் சாப்பிட்டு முடிந்த பிறகு முட்கரண்டி மற்றும் கத்தி இவ்விரண்டையும் தட்டில் ஏன் குறுக்கே வைக்கிறார்? அதாவது ஸ்பூனும் வந்துட்டு கத்தியும் வந்துட்டு அதே சமயத்தில் ஃபோர்க்குன்னு சொல்லுவாங்க. ஃபோர்க் அப்படிங்கிறது முட்கரண்டி, இந்த நூடுல்ஸ்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த இது. ஸோ அதை வந்து க்ராஸாக வச்சுருவாங்க. எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு போதும், தயவு செய்து தட்டை அகற்றவும். அதாவது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியான பதில். ஐ ஹாவ் ஹேட் எனஃப், ப்ளீஸ் ரிமூவ் த பிளேட். ஸோ இதுக்கு கரெக்டான பதில் வந்துட்டு பி. 27th பாருங்க. த ரூம் ரெண்ட் ஃபார் ஒன் டே இஸ் நார்மலி டேக்கன் ஆஸ் அன் அட்வான்ஸ் அமௌண்ட் ஃப்ரம் த கெஸ்ட். தட் இஸ் பிகாஸ், எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒரு நாளுக்கான அறை வாடகை பொதுவாக விருந்தினரமிடந்து முன்பணமாக எடுக்கப்படும். அது ஏனெனில் த கெஸ்ட் அண்ட் த ஹோட்டல் ஆர் ஏபிள் டு ஹாவ் யோர் டீல் வித் என்ஷோர் தட் சர்வீசஸ் உட் பி ப்ரொவைடட் அண்ட் பேமெண்ட்ஸ் உட் பி மேடு. விருந்தினர் ஹோட்டல் அல்லது சேவைகள் வழங்கப்படுவதையும் பணம் செலுத்தப்படுவதையும் உறுதி செய்ய உங்கள் ஒப்பந்தத்தை மேற்கொள்ள முடியும். ஸோ இது வந்துட்டு என்னென்னா, ஒரு கேரண்டி மாதிரி அதற்காக அவங்க வாங்குறாங்க, சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி, இதற்கு சரியான பதில் வந்துட்டு ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வேரஸ் ஹோட்டல் அசோகா லொக்கேட்டட் இன் நியூடெல்லி. புதுடெல்லியில் அசோக் ஹோட்டல் எங்குள்ளது? சாரி, அசோக் ஹோட்டல், சரிங்களா, எங்குள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சாணக்கியபுரி ஆப்ஷன் பி, இதற்கு சரியான பதில் சாணக்கியபுரி. 29th, த ஹோட்டல் கிளாசிபிகேஷன் சிஸ்டம் insists that the number of reliable rooms under one star grade be equal to or more than a fixed number. Why is that so? Hotel வகைப்பாடு அமைப்பு ஒன்று நட்சத்திர தரத்தின் கீழ் நம்பகமான அறைகளின் எண்ணிக்கையானது நிலையான எண்ணுக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஏன் அப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான பதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆப்ஷன் சி. இஃப் த நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் மோர் தென் த ஸ்பெசிஃபைட் நம்பர், தென் த ஹோட்டல் வுட் மெயின்டைன் தெம் அண்ட் ஆல்சோ பி ஏபிள் டு அக்காமடேட் ஆஸ் மெனி கெஸ்ட் ஆஸ் த நம்பர் ஆஃப் லெட்டபிள் ரூம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க, அறைகளின் எண்ணிக்கை குறிப்பிட்ட எண்ணிக்கு சமமாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் ஹோட்டல் அவற்றை பராமரிக்கும் மேலும் அனுமதிக்கக்கூடிய அறைகளின் எண்ணிக்கையை பொறுத்து பல விருந்தினர்கள் தங்க வைக்க முடியும். ஸோ ஜாஸ்தியாக சொல்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்ஷன் சி கடைசி கேள்வி இந்த வீடியோவில். 30th, வாட் இஸ் அ மாக்டெயில், சரிங்களா? மாக்டெயில் என்றால் என்ன? இதற்கு ஆப்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆப்ஷன் பி தான் சரியான பதில். இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ரூட் ஜூசஸ் டேஸ்ட்ஃபுல்லி கார்னிஷ்ட் பட் சான்ஸ் ஆல்கஹால். தமிழில் பார்த்துருங்க, இது பழச்சாறுகளின் கலவையாகும், சுவையுடன் அலங்கரிக்கப்பட்ட ஆனால் ஆல்கஹால் இல்லாதது. ஆல்கஹால் இருக்காது கண்டிப்பாக, பழச்சாறுகள் இருக்கும், சுவையாக இருக்கும், கார்னிஷ் பண்ணி கொடுப்பாங்க, அதாவது அழகு சேர்த்து கொடுப்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் அசிஸ்டன்ட் டூரிசம் ஆஃபீஸர் கொண்டான எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க. அதே மாதிரி ஏடிஓ எக்ஸாம்ஸ்க்கு அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு நம்ம அகாடமியில். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.